அஞ்சாம் பீஸ் ஆயிருக்கும். வணக்கம். 90s கிட்டே இருக்கட்டும், 80s கிட்டே இருக்கட்டும், 2K கிட்ஸில் இயர்லி 1-2Kஸ்க்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தார், இன்னும் மக்கள் மனசில் இன்றைக்கும் அழியாமல் இருப்பார் நடிகர் விவேக். அவர் இன்னும் இறந்துட்டார், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் வாழ்ந்த 59 வருஷத்தில் நம்ம பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் சொசைட்டிக்கு ஒன்று போய் சேரணும். அவர் கடைசியாக போட்ட வேக்சின் முறை கொண்டு ஷூட்டிங்லாம் இருந்தாராம். ஷூட்டிங்கில் இருந்தப்போ இந்த மாதிரி வேக்சின்லாம் போட ஆரம்பிச்சிங்கன்னே இன்னும் நிறையா மக்கள் வந்து வேக்சின் போட்டுக்கணும் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அவர் நினச்சார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட்டு போயிருக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து போட்டிருக்காரு வேக்சின். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து போட்டுட்டு இன்டர்வியூ கொடுக்காரு, நீங்களும் வந்து போட்டுக்கோங்க, 2 வாரம் கொரோனா வராமல் பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க அப்படின்னு பேட்டிலாம் கொடுத்தாரு. நான் கூட பார்த்தேன். திடீர்னு கார்டியாக் அட்டாக் வருது அவருக்கு. கார்டியாக் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆஞ்சியோ சிகிச்சை முறையை கொடுக்காங்க, எக்மோ சிகிச்சை முறையை கொடுக்காங்க, எல்லாத்துலேயும் கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க. நைட்டு ரொம்ப சீரியஸ்னு வந்துடுது. அதுக்கப்புறம் 4:30 இறந்துடுறாரு. திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இறந்ததுனால யாராலையும் டைஜஸ்டே பண்ணல, என்னால் டைஜஸ்ட் பண்ணல. அவர் வந்து வேக்சின் போட்டு பேசிட்டு போனதான் இன்ன வரைக்கும் என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அந்த இன்டர்வியூலாம் பார்த்தேன் முன்னாடி, கரெக்டாக அன்றைக்கி ஈவினிங் நியூஸ்லேயே பார்த்தேன். இன்ன வரைக்கும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. 59 வருஷம் பிக் ஜேர்னி. தமிழில் பார்த்தீங்கன்னா 200 மேலே படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துலையும் நிறையா படத்தில் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, சொசைட்டிக்கு எதாவது பண்ணணும், அந்த சொசைட்டிக்கு எதாவது விழிப்புணர்வு பண்ணுற மாதிரி தான். மூட நம்பிக்கையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை வச்சு கரெக்டாக காமெடி மூலமாக சொல்லியிருப்பார். இனிமே வந்து யாரும் அப்படி சொல்ல முடியுமாங்கிறது கேட்டால் சந்தேகம் தான். இந்த மாதிரி கலைஞராக இருந்தாலே அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்கும். இவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாருங்க, எத்தனை பேர் தெரியும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி தலைமைச் செயலகத்தில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாருங்க, எத்தனை பேர் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியாமல் அவர் லைஃப்பில் இருந்துகிட்டு தான் இருக்குது. 1961 நவம்பர் 19 தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் பிறக்காரு. அவங்க கூட பிறந்த யாருன்னு பார்த்தா ரெண்டு அக்கா இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கார். சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து பரதநாட்டியம் அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, அவங்க அக்கா கூட சேர்ந்து மேலேயெல்லாம் பண்ணியிருக்காராம். இது மட்டும் இல்லாமல் ஹார்மோனியம், வயலின், தபேலா எல்லாம் வாசிக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாராம். அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட விஸ்வாசம் மூவியில் இருக்க அந்த சாங்கை வாசி காமிச்சு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தார். பரதநாட்டியம், இசைக்கருவிகள் இந்த மாதிரி எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் படிக்கிறதுலையும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாராம். ஊட்டியில் ஸ்கூல் லைஃப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து அமெரிக்கன் காலேஜில் படிக்கிற மாதிரி அமெரிக்கன் காலேஜில் எம்காம் முடிக்கிறாரு. எம்காம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆக செய்கிறாரு. அதுக்கப்புறம் தலைமைச் செயலகம், தலைமைச் செயலகத்தில் கொஞ்ச நாள் வேலை பார்க்கவும் செய்கிறாரு. இந்த மாதிரி பயிட்டு இருக்க லைஃப்பில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. பரதநாட்டியம் இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லாம் நிறைய பேருக்கு தெரியுது. அந்த மாதிரி கே பாலச்சந்தர் இன்ஸ்பயர் ஆகிறாரு, இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு ஒரு படத்தில் சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 1987 பண்ணுறாரு. ஒரு படம் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகிறாரு, பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தி வைக்காரு. அதுக்கப்புறம் 1989 ஒரு படம் வந்தார். அவர் காமெடியாக வர்றாரு. காமெடியனாக வந்தப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கவுந்தமணி செந்தில் இருக்காங்க, அந்த பக்கம் வந்து வடிவேல். அவர் ஆட்டிடியூடை வச்சு அவர் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்போ அவர் வந்து தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முடிவாக இருக்கார். 1990 அங்கேருந்து அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. 1990 ஸ்டார்ட் ஆகி 2015 வரைக்கும் வருஷத்துக்கு 4 படமாக அட்லீஸ்ட் பண்ணியிருக்காரு. 1990 ஆரம்பித்த இந்த பிக் ஜேர்னி 2015 வரைக்கும் பெருசாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. வருஷத்துக்கு 4-5 படமாவது பண்ணிடுவார். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரு சில ரன் படமாக இருக்கட்டும், சாமி படமாக இருக்கட்டும், அவர் என்ன சொசைட்டிக்கு சொல்ல வராரு அந்த மாதிரி அவர் காமெடியை வச்சு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னடா 2015 வரைக்கும் சொல்கிறார், 2016 நடிச்சிருப்பார்ல அப்படிங்கிற 2016 வெறும் 3 படம் தான் நடிச்சார். அதுக்கு ரீசன் இருக்குது சொல்கிறேன். 2017 கம்பேக் கொடுத்தாரு. நார்மலாக நிறையா படம் அடிக்க ஆரம்பித்தார். 2018 நடிச்சார். 2020 தாராள பிரிவில் கடைசியாக நடிச்சிருந்தார். 2021 3 படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேபி அவர் நடித்த சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னா அந்த படத்தில் சீன்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். கோஃபுல்லி எடுத்துருந்தாங்கன்னா வந்துடும். யாதும்புரிய யாவரின் கேள்வி, அரண்மனை 3, இந்தியன் 2, இந்த 3 படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வேறு எதுவும் படம் வந்துடுறான்னு தெரில. இந்த 3 படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் வேறு ஏதாவது ஒரு படம் பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வரும். இந்த 3 படம் வரப்போ கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபீலிங்ஸாக இருக்குது. 200 படம் மேலே பண்ணியிருக்காரு. அதுவும் நிறையா படம் தமிழில் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்காரு. முதல் கவனிச்சிங்க, 1990 ஆரம்பித்த ஜேர்னி 2015 வரைக்கும் ரொம்ப கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டு இருந்திருக்கு.
பேரண்டாரும் தெரியும், நிறையா பேர் ட்வீட் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்காரு. பொலிட்டிக்கலில் இருக்கவங்களாக இருக்கட்டும், வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஹிந்தி தெலுங்கு அந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கவங்களும் வந்து ட்வீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இறந்ததுக்கு நாங்கள் என்னோடய கன்சல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பெருசாக ரீச் ஆகிருக்காரு. கண்டிப்பாக அவார்ட்ஸும் நிறையா வாங்கியிருப்பார், கண்டிப்பாக வாங்காமல் இருக்க மாட்டார்ல. அவார்ட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2009 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்கிறது இந்த வரைக்கும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா விருது வாங்கியிருக்காரு. 3 ஃபிலிம்ஃபேர் அவார்டு கண்டினியூஸாக வாங்கியிருக்காரு. பெஸ்ட்டு காமெடிங்கிற கேட்டகரியில் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸில் வாங்கியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் ஸ்டேட் அவார்ட்ஸில் பெஸ்ட் காமெடியன் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பெருசு பெருசாக சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ லிஸ்ட்டு போகும். எல்லாத்தையும் பேசிட்ட மரணத்துக்கு இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு கேட்டால், அது சொல்கிறேன். 2010 அப்துல் கலாமை இன்டர்வியூ பண்ண சான்ஸ் கிடைக்குது. அப்துல் கலாமை இன்டர்வியூ பண்ணுறப்ப அவர் ஒன்று சொல்லார், குளோபல் வார்மிங்லாம் இருக்குது, குளோபல் வார்ம் ஆகிக்கிட்டே போகுது, இப்படி வார்ம் ஆகக்கூடாது, அதுக்கு நிறையா மரம் நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட கொள்கையை எடுத்து இவர் வந்து கிரீன் கலாம்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவர் கலாம் வந்து என்னோடய பேரை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கிரீன் குளோப்னு மாற்றி 33,23,000 மரம் நடுறாரு. நட்டு இவ்வளோ பெரிய இதாக பண்ணியிருக்காரு. நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் ஒரு மரமாவது உங்கள் வீட்டுக்கிட்ட வைங்க, வச்சு வளங்க, பெருசாக்குங்க. இன்டர்வியூனா இப்பெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி எல்லோரும் இருந்திருப்பாங்க. நான் 1 கோடி மரம் நடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி 1 கோடி மரத்துக்கு 33,00,000 மரம் நட்டார். அதே மாதிரி அவர் ட்விட்டரை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ட்வீட் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறையா மரம் நட்டிருக்கேன், இங்கே மரம் நடிச்சது இப்படி இருக்குது அப்படின்னு நிறையா ட்வீட்லாம் போடுப்பார். இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன பாருங்கள், அந்த ஸ்கூலில் போய் நான் மரம் வச்சேன், இந்த மாதிரி இந்த இப்போ இவ்வளோ பெருசாக ஆகி நிற்கிது அப்படின்னு சொல்லி ட்வீட்லாம் போடுப்பார். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது மரம் வச்சு ஒரு ட்வீட்டை போட்டிங்கன்னா, அந்த ட்வீட்டை வந்து அவர் கோ ட்வீட் பண்ணி ரீப்ளேலாம் பண்ணுவார். இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிருந்தாரு. கடைசியாக கூட ஒரு ட்வீட்லாம் ரீப்ளே பண்ணியிருந்தார், நிறையா ட்வீட்டுக்கு ரீப்ளே பண்ணியிருந்தார். அவரோட ட்விட்டரை கொண்ட என்ன போய் பாருங்கள், ஒரு பக்கம் படத்தில் ஆக்ட் பண்ண, ஒரு பக்கம் மரம்லாம் அட்டு வைக்கிற, இந்த மாதிரி பேகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேகிட்டு இருக்கப்போ திடீர்னு அவர் இயர்லி லைஃப் 2015 அவர் லைஃப்பில் வந்து அவங்க அப்பா இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அதே வருஷத்தில் அவர் பையனும் இறந்து போகிறாங்க. 13 தான், மொத்தம் 2 ஒரு பையன், அந்த இருந்த ஒரே ஒரு பையன் கடைசி பையனும் இறந்துருக்காங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் அப்செட் ஆகி கொஞ்சம் சினிமாவுக்குலாம் விலகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2016 மூணு படம் அடித்தார். ஒன்று வந்து தோளாளர் இருப்பார், தோளாளர் வக்கீலாக இருப்பார். அதே மாதிரி இன்னொன்றுலேயும் மனிதன்லேயும் அதே மாதிரி தான் இருப்பார். அதுக்கப்புறம் காஷ்மீரா மூணு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாடி வச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார். அந்த முன்னாடி இருந்த மாதிரி விவேக நீங்கள் அந்த படத்தில் பார்க்க முடியாது. என்ன தான் இவர் வந்து இவர் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் இருந்திருந்தாலும், இந்த மாதிரி இன்சிடென்ட்டால் கொஞ்சம் நாலேஜாக இருந்திருந்தாலும், இவர் வந்து பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண நினைப்பாராம். அவர் கூட நடிக்கிறவங்க சின்ன கலைஞராக இருந்தாலும் பாராட்டு வரோம். அவங்க கூட நடிக்கணும்னு சொன்னால் நடிச்சிருவோம் ராசா, கண்டிப்பாக நடிச்சிருவோம். யோகி பாபுலாம் அவங்க கூட நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். நான் இந்த இன்னைக்கு கூட ஒரு படம் பண்ணேன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் உனக்கும் சேர்த்து தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ராசா, பண்ணிடலாம் ராசா அப்படின்லாம் சொல்லுவாராம். இந்த மாதிரி நிறையா பேர் சின்ன சின்ன கலைஞர்களையும் ஊக்கப்படுத்து வரோம், சின்ன சின்ன கலைஞர்கள்லேயும் நடிக்கிற நல்ல மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறாங்கன்னா, இன்டர்வியூ போனோடனே அவள் தான் நம்ம இன்டர்வியூ எடுத்து முடிக்க, அவள் தான் கிளம்பி வந்துடுவாங்க. ஆனால் இன்டர்வியூ எடுத்தவங்க இன்டர்வியூ எப்படி எடுத்தாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாராம். ஒரு மேடைக்கு பேச்சுக்கு எங்கேயும் போகிறாருன்னா, இந்த மாதிரி இவங்கள சொல்லணும், இவங்கள வந்து பாராட்டணும், இந்த இவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே பண்ணுவாராம். ஒரு படம் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த படத்தை வந்து யாரும் நல்லா நினச்சினாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். கர்ணன் படத்தை கூட ட்வீட் போட்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பாராட்டு வரோம். முடிஞ்ச வரைக்கும் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாராம். விவேக்கு எந்த மாதிரி அப்துல் கலாம் பிடிக்குமோ அதே மாதிரி ஆக்டிங்கில் வந்து எம்ஆர் ராதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த கண்ணீர் படத்தில் இருப்பாங்க, 2K Kids தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ரத்த கண்ணீர் படத்தில் இருப்பார், அவரே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் நடிக்க ட்ரை பண்ணுவாராம். விவேக் நடிச்ச ஒரு படத்தில் வந்து தண்ணியில் கண்டம் இருக்கும், தண்ணியில் கண்டம் தண்ணியில் கண்டம் நிறையா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு டைலாக் பேசுவார், அப்படியே சுற்றி சுற்றி வந்து பேசுவார். அது வந்து அப்படியே பார்க்க எம்ஆர் ராதா மாதிரி இருக்கும். தமிழ் மீத ரொம்ப பத்திரா இருப்பார். பாரதியார் பற்றிலாம் காமெடியெல்லாம் சொல்லியிருப்பார். சிஎம்முருக்கு படத்தில் ஒரு டைலாக் பேசுவார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைலாக்ல வந்து தமிழ் தமிழ் நிறையா பேசுவார். அந்த டைலாக் வந்து ஊருக்காக பேசிட்டார், நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி டேக் ஓகே அப்படின்னு சொன்னாங்களாம். இருந்தாலும் இன்னொருக்கு நான் பேசுகிறேன், இதையும் எதுக்கும் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு ரெண்டு டாக் அந்த டைலாக் பேசினாலும் அந்த டைலாக் நல்லா ஃப்ளோவாக ஃப்ளூவெண்ட்டாக பேசியிருப்பார். விவேக் என்னென்னா 59 வாழ்ந்தாலும் 59 அவ்வளோ பண்ணியிருக்காரு. இதை தான் 10 நான் நடத்திக்கிட்டு இருப்பார். நிறைய மரம் வந்து 33,00,000 மரம் நடத்திருக்காரு. இது வந்து பெரிய ரெக்கார்டுனே சொல்லலாம்.
ஒரு கோடி டார்கெட் 10 வருஷம் 20 வருஷத்துல இருந்தாருன்னா 50 லட்சத்துக்கு மேலே நான் கண்டிப்பாக நினச்சிருப்பார். எங்கேயோ போய் நினச்சிருப்பார், கண்டிப்பாக 1 கோடி டார்கெட்டை ரீச் பண்ணியிருப்பார். உங்களை வந்து இங்கே ஆர்ஐபி ஆர்ஐபி ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு பதில் ஒரு மரணத்து வைங்க விவேக் சார் நினைவாக. அதுக்கப்புறம் விவேக் லைஃப் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிறையா பிரச்சனைகள் வந்தாலும் அவர் லைஃப்பில் வந்து சினிமா நடிக்கிறத நிறுத்தலை. அவர் வந்து உள்ளே வந்துட்டோம் பேஷனுங்கிறதுக்காக உள்ளே வந்திருக்காரு. அந்த வந்து நம்ம நிறுத்திடக்கூடாது அப்படின்னு கண்டினியூஸாக அழைச்சிட்டு இருந்திருக்காரு. 2015க்கு அப்புறம் தான் 2016ல ஒரு 3 படம் தான் வச்சுருக்காரு. அது ரீசன் நான் கூட சொல்லியிருந்தேன். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பண்ணுறீங்க பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா பண்ணி முடிச்சிடுங்க, அதை வந்து பிரேக் எடுக்காதீங்க. 1 கோடி மரம் நடுவேன் அப்படின்னு சொன்னார், 33 லட்சம் மரம் நடிச்சிருக்காரு. அவ்வளோ வருஷத்தை பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 20 வருஷம் அதனால தான் 1 கோடியை கண்டிப்பாக ரீச் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக விவேக் சாரை பற்றி நிறையா தெரியாது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு ஃபன்னான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் பாய், ரியோ செல்வம், நன்மை செய்யாத தீமை செய்வதே கைவிடுவோம்.